இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. சுட சுட இட்லிக்கு சூப்பரான தக்காளி குருமா, அதுவும் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இந்த தக்காளி குருமா இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். குருமாவுக்கு தேவையான பொடிக்கு மிக்சி ஜாரில் 5 சிகப்பு மிளகாய், 3/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. குருமா செய்யறதுக்கு குக்கர்லேயே செஞ்சிடலாம். குக்கரில் 4-5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் ஓரளவு காஞ்சதும் 1 இன்ச் பட்டை சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருங்க. இது கூடவே 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நீல வாக்கில் கீறின பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டு 7 பல் பூண்டை சேர்த்துருங்க. இது ஓரளவு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சதும் நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்த்துட்டு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துடுங்க. தண்ணி சேர்க்கலன்னா மசாலா பொடி கருகி போயிடும். இதுலேயே 3 உருளைக்கிழங்கை மேல் தோலை சீவி எடுத்துட்டு கியூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. உருளைக்கிழங்கு வேகறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடுங்க. குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரை மறுபடியும் அடுப்பில் வச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடுங்க. இதை 1 தடவை நல்லா கலந்து விட்டு 1 கொதி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இறக்கிடுங்க. உருளைக்கிழங்குக்கு பதில் கேரட்டை சேர்த்தும் இந்த குருமா செஞ்சுக்கலாம். குக்கர்லேயே சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்கிற இந்த தக்காளி குருமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.